கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். இந்த காலை வேளையிலும் நம்ம அனைவரும் இணையம் மூலமாக இந்த ஜூம் மூலியமாக தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம். சில அறிவிப்புகள், தயவு செய்து உங்களோட இந்த ஜூமை வந்து நீங்க மியூட் பண்ணிருங்க. இன்னொரு காரியம், நம்ம ஆலயத்துல இன்னைக்கு கூடாம இருந்தாலும் நம்ம மறக்காம நம்மளுடைய காணிக்கை தசம பாங்கங்களை செலுத்தணும். இந்த காணிக்கையும் தசம பாகத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஆலயம் திரும்பி திறந்த பிறகு நம்ம இந்த காணிக்கையும் தசம பாகத்தையும் நம்ம செலுத்துவோம். நம்ம ஆலயத்துல இருக்கும் போது நம்மளால பாட முடியல, ஆனாலும் இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறோம். உங்க வீட்டுல இருந்து உங்களால பாட முடிஞ்சுன்னா தேவனை துதிக்கும் வண்ணமாக பாடல்களை நீங்க பாடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஆராதனை ஆரம்பிப்போம், 10:30 ஆரம்பிப்போம். இருக்கின்ற இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம், நம்ம ஆராதனைக்கு ஆயத்தமாக்கி கொள்வோம். நம்மளே The call to worship is taken from Psalm 100 verses 1 to 3. Sangeetham 100th adhigaram vasanangal 1 mudal 3 varai. Bhoomiyin kudigale ellorum kartharai gembiramai paadungal. Magilchiyode kartharukku aaradhanai seidhu aananda sathathode avar sannidhi mun vaarungal. Kartharai devan endru ariyungal. Naam alla avare nammai undaakinaar. நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். இந்த அருமையான காலை வேளையிலும் நம்மை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம், அவரை ஆராதிப்போம். நாம் அனைவரும் முதல் பாடலை பாடுவோம். Thank you.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்தில் இன்று கூட முடியாமல் இருந்தாலும் இணையம் வழியாக உம்மை ஆராதிக்க முடிகிறது, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பாடியது போல நீர் எங்களை உம்முடைய கண்ணின் மணி போல் காத்து கொண்டீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் சந்தித்து வருகிறீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் சிந்தனைகள் வேறெங்கும் திசை திருப்பாமல் இருக்க நீர் எங்களுக்கு கிருபையாலையும் நாங்களும் உண்மையே நோக்கி பார்க்க உண்மை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்று தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம். பாஸ்டர் மணியை உமது பாதத்தில் வைக்கிறோம். அவரையும் உமது பரிசுத்த ஆவியால் நீர் அபிஷேகித்து அவர் மூலம் உம்முடைய ஜீவ வார்த்தைகளால் எங்களிடம் பேசும். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையிலும் ஆண்டவரே ஒரு தடங்களும் வராமல் நீரே வழி நடத்தும். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னியும். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். தொடர்ந்து இன்றைய பழைய ஏற்பாட்டு பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். எரேமியா 43 அதிகாரம் வசனங்கள் 1-13 வரை. The Old Testament reading for today is taken from Jeremiah chapter 43 verses 1-13. எரேமியா 43 அதிகாரம் வசனங்கள் 1-13 வரை. எரேமியா சகல ஜனங்களுக்கும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தன்னை கொண்டு அவர்களுக்கு சொல்லி அனுப்பின எல்லா வார்த்தைகளையும் சொன்னான். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளையும் அவன் அவர்களுக்கு சொல்லி முடித்த பின்பு ஒசேயாவின் குமாரனாகிய அசிரியாவும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அகங்காரிகளான எல்லா மனுஷரும் எரேமியாவை நோக்கி, நீ பொய் சொல்லுகிறாய், எகிப்திலே தங்கும்படிக்கு அங்கே போகாதிருங்கள் என்று சொல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை எங்களிடத்துக்கு அனுப்பவில்லை. கல்தேயர் எங்களை கொன்று போடவும் எங்களை பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகவும் எங்களை அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நிறையாவின் குமாரனாகிய பாருக்கு தானே உன்னை எங்களுக்கு விரோதமாக ஏவினான் என்றார்கள். அப்படியே யூதாவின் தேசத்திலே தரித்திருக்க வேண்டும் என்னும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் சகல இராணுவ சேர்வைக்காரரும் சகல ஜனங்களும் செவி கொடாமற் போனார்கள். யூதா தேசத்தில் தங்கியிரு
கேட்பதற்கு தாங்கள் துரத்திருந்த சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து திரும்பி வந்த மீதியான யூதர் எல்லாரையும் புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் ராஜாவின் குமாரத்திகளையும் காவற்சேனாதிபதியாகிய நெபுசாராதான் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதேலியாவினிடத்தில் விட்டு போன சகல ஆத்துமாக்களையும் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையும் நெரியாவின் குமாரனாகிய பாராக்கையும் கெரேயாவின் குமாரனாகிய யோகனானும் சகல இராணுவ சேர்வைக்காரரும் கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கூடாதபடியினாலே எகிப்து தேசத்துக்கு போக எக்கணித்து அதிலுள்ள தக்பானேஸ் மட்டும் போய் சேர்ந்தார்கள். தக்பானேஸிலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் நீ உன் கையிலே பெரிய கற்களை எடுத்துக்கொண்டு யூதா ஜனங்களுக்கு முன்பாக அவைகளை தக்பானேஸில் இருக்கிற பார்வோனுடைய அரண்மனையில் ஒளிமுக வாசலில் இருக்கிற சூலியின் களிமண்ணாலே புதைத்து வைத்து அவர்களை நோக்கி இதோ என் ஊழியக்காரனாகிய நெபுக்கட்நேச்சர் என்கிற பாபிலோன் ராஜாவை நான் அழைத்தனுப்பி நான் புதைப்பித்த இந்த கற்களின் மேல் அவனுடைய சிங்காசனத்தை வைப்பேன். அவன் தன் ராஜ கூடாரத்தை அவைகளின் மேல் விரிப்பான். அவன் வந்து எகிப்து தேசத்தை அழிப்பான். சாவுக்கு ஏதுவானவன் சாவுக்கும் சிறையிருப்புக்கு ஏதுவானவன் சிறையிருப்புக்கும் பட்டயத்துக்கு ஏதுவானவன் பட்டயத்துக்கும் உள்ளாவான். எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களில் அக்கினியை கொளுத்துவேன். அவன் அவைகளை சுட்டெரித்து அவைகளை சிறைப்பிடித்து போய் ஒரு மெய்ப்பன் தன் கம்பளியை போர்த்தி கொள்ளும் மா போல் எகிப்து தேசத்தை போர்த்தி கொண்டு அவ்விடத்திலிருந்து சுகமாய் புறப்பட்டு போவான். அவன் எகிப்து தேசத்தில் இருக்கிற பெட்ஷிமேசின் சிலைகளை உடைத்து எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களை அக்கினியால் சுட்டு போடுவான் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். பிரியமானவர்களே, நம் 42 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது இந்த மக்கள் வந்து எரேமியா கிட்ட சொல்றாங்க, தேவன் நன்மைக்கு சொன்னாலும் தீமைக்கு சொன்னாலும் அதன்படி நாங்க கீழ்படிந்து நாங்க நடப்போன்னு எரேமியா கிட்ட சொல்றாங்க. தேவனோட வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு எங்களிடம் சொல்லுன்னு சொல்றாங்க. இப்பொழுது தேவன் வந்து அந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை மக்களிடம் சொல்லும் போது அவங்க வந்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல. 7 வசனத்துல பாக்குறோம், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தபடியினாலே அவங்க வந்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனார்கள் நம்ம பாக்குறோம். இதேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 15 அதிகாரத்துல இப்படி சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்றாரு. சில சமயத்துல சில மக்கள் அவங்க உதடுகளால் தான் தேவனை கனம் பண்றாங்க, ஆனா அவங்க உள்ளத்தால தேவனிடத்துல இல்லை. பிரியமானவர்களே, இன்று நாம் இந்த மக்கள் மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அதன்படி கீழ்படிந்து நடக்கணும். அப்பதான் தேவன் நம்மள வழி நடத்துவார், தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து இந்த காலை வேளையிலும் தேவனை ஆராதிக்க வந்த இந்த இணையம் மூலமாக ஆராதிக்க வந்த உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலும் நம்ம சபையில ஒன்று கூட முடியாமல் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுக்கு தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய காணிக்கை தசம பாகத்தை மறக்கக்கூடாது, அதை நம்ம நேர்த்தியா நம்ம செலுத்துவோம். இந்த வேளையிலும் நம்ம செலுத்த போகிற காணிக்கை தசம பாகங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பொழிந்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றியுள்ள மக்களாக இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த நன்மைகளிலிருந்து நாங்கள் எங்கள் காணிக்கை தசம பாகங்களை நாங்கள் செலுத்துகிறோம். கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, கொடுக்க முடியாதவரையும் நீர் இரக்கமாய் நோக்கி பாரும், அவர்களுக்கும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கும் நல்ல வேலைகளையும் நீர் தாரும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வேலைகளுக்காக நன்றி. நாங்கள் இந்த வேலைகளை ஞானத்தோடும் வெளத்தோடும் செய்ய நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். இந்த காணிக்கையும் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்த நீர் கிருபை எங்கள் சபை தலைவர்களுக்கு கிருபை தாருமாண்டவரேன். எல்லா நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே,
ஆமீன். தொடர்ந்து இன்றைய தேவ செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 14th அதிகாரம் வசனங்கள் 12-17 வரை. The scripture reading for today is taken from the book of John, verse chapter 14, verses 12-17. சகோதரி மோலி நமக்கு இந்த வேத பகுதியை வாசிப்பார். யோவானின் சுவிசேஷம் 14th அதிகாரம் வசனம் 12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினருக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமேன். நாம் போதகர் ஜபத்துக்கு கடந்து செல்வோம். பாஸ்டர் மணி அவர்கள் நம்மை வழிநடத்தி செல்வார். நாம் யாவரும் எழுந்து நின்று ஜபத்தில் தேவனை நோக்குவோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். நீர் எங்களுடைய கண்மணியும் எங்கள் கோட்டையும் எங்கள் இரட்சகரும் எங்களுடைய தேவனும் நாங்கள் நம்பியிருக்கிற துருகமும் எங்களுக்கு கேடகமாக நீர் இருக்கிறீர். அதுக்காக தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே எங்களுடைய துதிகளுக்கு நீ பாத்திரராய் இருக்கிறீர். அடுபடினால் இன்றைக்கும் நாங்கள் ஒரு சபையாக கூடி உம்மை தொழுது கொள்கிறோம். தேவனே, இந்த அருமையான நன்னாளுக்காக நன்றி. ஜூம் வாயிலாக உம்மை தொழுது கொள்ள முடிகிறது. அந்த சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு இறங்க எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் யாவையும் நீ தயவாய் மன்னிக்க நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு தொடர்ந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் அருள் புரியும், எங்களை ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு பாராட்டி அன்புக்காக பொழிந்த சகல உபகாரங்களுக்காக உம்முடைய நன்மையான ஈவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பா பாவ பிடியிலிருந்து நீர் எங்களை விடுவித்தமைக்காக, பாவத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் எங்களை தேடி வந்தமைக்காக, பரிசுத்த ஆவியானவர் மூலம் எங்களை தட்டி எழுப்பி எங்கள் உள்ளங்களில் வல்லமையோடு கூட கிரியை செய்தமைக்காக, எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருப்பது எங்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு சுலாக்கியம், பெரிய ஒரு பாக்கியம். இன்றைக்கு ஆலயத்தில் கூடி உம்முடைய சிலுவை மரணத்தை நாங்கள் நினைவு கூற முடியாவிட்டாலும் எங்களுடைய உள்ளங்களில் தேவனே நீர் எங்களுக்காக செய்த அந்த தியாக செயலை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக உம்முடைய சரீரம் நொறுக்கப்பட்டது, உம்முடைய
மாசற்ற இரத்தத்தை நீர் சிந்தினீர், அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்காக, உம்முடைய பிள்ளைகள் எங்கு இருந்தாலும் எங்கள் எல்லாருக்காக தேவனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடக்க, பொய்யை களைந்து நாங்கள் மெய்யை பேச, எங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற கசப்பு, வெறுப்பு, கோபம் யாவையும் தேவனே நீர் நீக்க, நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு கூட உம்மை தேட, உம்மை அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளர, பரிசுத்தத்தில் வளர, விசுவாசத்தில் வளர, இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேட, ஆத்மீக காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க, அது மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு கொடுத்த வரங்களையும் உம்முடைய நாம மகிமைக்கென நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நோய்வாய்ப்பட்ட எல்லாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். நீரே அவர்களை ஆறுதல்படுத்த, உள்ளங்களை உற்சாகப்படுத்த, நல்ல சுகத்தை அருள தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். வாழ்க்கையில பலவித போராட்டங்கள், இன்னல்கள், சிக்கல்கள் இதெல்லாம் கடந்து போகின்ற குடும்பங்களுக்கு நீர் இறங்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்த அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். உம்மை அறியாத மக்களுக்காக தேவனே இந்த காலை வேளையிலும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அவர்கள் உள்ளங்களில் நீ தொடர்ந்து வல்லமையோடு கூட கிரியை செய்ய, அவர்களை சந்திக்க, அவர்களை ரட்சிக்க, விடுவிக்க அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை செய்கின்ற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையும் நீ தொடர்ந்து கருவிகளாக எடுத்து பயன்படுத்த நாங்கள் வேண்டுகிறோம். பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய மலேசியா சகோதர சகோதரிகளுக்கும் நாங்கள் வேண்டுகிறோம். எல்லாரையும் தேவனே நீர் ஆசீர்வதியும், அவர்களுக்கு நீர் பாராட்டி அன்புக்காக தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்த எல்லா கூட்டங்களையும் நீர் ஆசீர்வதிக்க, இந்த ஜூம் வாயிலாக எவ்வித தடையும் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய வல்ல கரம் தொடர்ந்து எங்கள் மேல் இருக்க எங்களுக்காக வேண்டுகிறோம். சனிக்கிழமைகளில் பிள்ளைகளுக்கு நடக்கும் ஊழியத்தை ஆசீர்வதியும். இன்றைக்கும் உம்முடைய திவ்ய வசனத்தின் வாயிலாக எங்களோடு பேசும், எல்லாவித தடைகளையும் அகற்றும். உம்முடைய திருவசனத்துக்கு நாங்கள் கருத்தோடு செவி சாய்க்க, அதை கேட்டவர்களாக மாத்திரம் அல்லாமல் அது பிரகாரம் உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்து உம்மை எங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்த, உம்மை சார்ந்து வாழ, உம்முடைய மகிமைக்கென நாங்கள் தொடர்ந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களையே நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். அமருங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மலேசியாவிலிருந்தும் ஒரு சிலர் ஜூம் வாயிலாக கலந்து கொள்கிறீர்கள், உங்களையும் அன்போடு கூட வரவேற்கிறேன்.
இந்த நாளில் யோவான் 14 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 17 முடிய மூன்று அதிசயமான வாக்கு தத்தங்கள் 3 wonderful promises அந்த தலைப்பில் மூன்று காரியங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். யோவான் 14 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி நாட்கள், இந்த பூலோகத்தில் அவருடைய கடைசி நாட்கள், அவர் இந்த பூலோக ஊழியத்தை முடித்து சிலுவையில் அறையப்பட்டு 3rd day எடுத்துக் கொள்ளப்படுவார். அந்த இந்த சீசர்களை விட்டு அவர் போக போறார் என்பதை அவர்கள் கேட்டு அவருடைய உள்ளங்கள் கலங்குகிறது. அதனால்தான் யோவான் 14 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். கலங்கிய உள்ளங்களை அவர் ஆறுதல் படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார், அவர்களுக்கு ஊக்கம் அளிக்க மூன்று அதிசயமான வாக்கு தத்தங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அருளுகிறார். அந்த மூன்று வாக்கு தத்தங்களை இன்றைக்கு கவனிப்போம். முதலாவது காரியம் 12 வசனத்துல, பெரிய கிரியைகளை செய்வான், பெரிய கிரியைகளை செய்வான், ஹீ வில் டூ கிரேட்டர் ஒர்க்ஸ். இரண்டாவது காரியம், எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அதை 13-14 வசனங்கள்ல கவனிப்போம். இஃப் யூ ஷால் ஆஸ்க் எனிதிங் ஐ வில் டூ இட். மூன்றாவது, இறுதியாக, என்னை நேசித்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். 15-17 வரைக்கும் அந்த காரியங்களை கவனிப்போம். 12 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு இப்படியாக சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதாவது உண்மையா சத்தியமா நான் சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவன் செய்வான். அது மட்டுமல்ல, இவைகளை பாரிக்கலும் பெரிய காரியங்களை செய்வான். அநேக காரியங்களை செய்வான் இல்லை, பெரிய காரியங்கள செய்வான். நாட் மோர் ஒர்க்ஸ் பட் கிரேட்டர் ஒர்க்ஸ். இந்த பெரிய காரியங்கள், பெரிய கிரியைகள் என்ன என்பதை நாம் கவனிப்போம். நிறைய ஊழியர்கள், விசுவாசிகள் இன்றைக்கு இந்த பெரிய காரியம் அப்படின்னா தீர்க்க தரிசனம் உரைப்பது, பிசாசை துரத்துவது, அநேக அற்புதங்களை செய்வது, இப்படிப்பட்ட காரியத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அதை அவர்கள் இன்றைக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அவர்கள் இன்றைக்கு செய்து வருகிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவருடைய ஊழியத்துல லாசர் உட்பட 3 பேரை அவர் வந்து உயிர்ப்பித்ததை நாம் பார்க்கிறோம். சோ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்தும ரட்சிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா? இந்த மனிதர்களுக்கு சரீர ரீதியில சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த காரியங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரா?
அது நாம் நாம் யாவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. சீஷன் வந்து குருவை விட பெரியவனா இருக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம். அவருடைய ஊழியத்துல அவர் வந்து 12 சீஷரை தான் அவர் வந்து தெரிவு செய்தார். 12 பேருக்கு தான் அவர் வந்து ஊழியம் செய்தாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு ஆகாரம் கொடுத்தாரு. அதை விட பெரிய காரியத்தை இன்றைக்கு ஊழியர்கள் மனிதர்களால செய்ய முடியுமா? செய்திருக்காங்களா? ஒரே சமயத்துல 5000 பேருக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறாங்களா? இயேசு வந்து தண்ணீர்ல நடந்தாரு. இன்றைக்கு ஊழியர்கள் மனிதர்கள் அப்போஸ்தலர்கள் பிஷப் தண்ணீரால் அவர்களால நடக்க முடியுமா? லாசருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் போது லாசர் வந்து மரித்து 4 நாளாகிவிட்டது. இயேசு அங்க வந்து போய் லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு எந்த அப்போஸ்தலன் தண்ணீரில் நடந்தான்? எந்த அப்போஸ்தலர் எந்த ஊழியக்காரர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார்கள்? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்கிறாரு. அவருடைய வல்லமையினால அவருடைய தெய்வீக தன்மையோட தெய்வீக சுகத்தை இன்றைக்கும் கொடுக்கிறாரு. அதை நாம் மறக்க முடியாது. ஆனா இந்த பெரிய கிரி என்று சொல்லும் போது நிறைய வேத வல்லுநர்கள் வேத அறிஞர்கள் இந்த சீர்திருத்த கொள்கையை நம்புகின்றவர்கள் இந்த கிரேட்டர் ஒர்க்ஸ் அப்படின்னா இந்த பெரிய கிரி என்றால் அது ஆத்தும ஆதாய ஊழியம் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் பலமுறை என்னுடைய செய்தியில சொன்னது போல இந்த உலகத்துக்கு எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு? காணாமல் போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். லூக்கா 19:10. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து செய்த பிரதான ஒரு செயல் அவருடைய சிலுவை மரணம். அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. எதற்காக இதை அவர் வந்து செய்தார்? மனிதனுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட, அவனுக்கு நித்திய வாழ்க்கையை கொடுக்க, இந்த பாவ பிடியில் இருக்கின்ற மனிதனை விடுவிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். சீஷர்களை தெரிவு செய்தார். அவர்களை அவர் அனுப்பினார். இந்த பெரிய கிரிகை என்று நாம் சொல்லும் போது, கிரேட்டர் ஒர்க்ஸ் என்று நாம் சொல்லும் போது, இது வந்து இந்த ஆத்தும ஆதாய ஊழியத்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புத்தகத்துல பெந்தகோஸ்தே நாள்ல பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில ஏறத்தாழ 3.5 வருஷம் 3000 பேர் அவர் வந்து ஆதாயப்படுத்தியிருப்பாரா? அது வந்து ஒரு கேள்விக்குறிதான். நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை சொன்னாரு, மக்கள் நம்பவில்லை என்று இல்லை. ஆனா 3000 பேருக்கு அவர் சொன்னார். ஆனா பேதுருவை தேவன் பயன்படுத்தி இந்த 3000 பேருக்கு இந்த ரட்சிப்பு வழங்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த வசனத்தை நாம் கூர்ந்து கவனிக்கும் போது மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால். நான் இப்ப வந்து பிதாவிட்ட போகுவதற்கு முன்னதாக இதை சொல்றாரு. போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு கிறிஸ்தியனுக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு காரியம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், ஒவ்வொரு அப்போஸ்தலர், ஒவ்வொரு பாஸ்டர்ஸ், ஒவ்வொரு பிலீவர், எவ்ரி சிங்கிள் கிறிஸ்டியன் அவருக்கு இதை வந்து சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சொல்லவே இல்லை. என்னை விசுவாசிக்கிறவன் யார், எவரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கின்றார்களோ அவர்கள் வந்து நான் செய்கிற கிரியைகளை
தானும் செய்வான். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த கிரிகைய இந்த உலகத்துல கிறிஸ்துவர்களா இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் செய்வோம், செய்யணும்னு அவர் சொல்றாரு. இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகைகளையும் செய்வான். இயேசு இந்த உலகத்துல இருக்கிறப்ப ஊழியத்தை வந்து செய்தாரு. அதை விட பெரிய கிரியைய நாம் வந்து செய்யணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ அதை நீங்களும் நானும் செய்ய முடியுமா? நிச்சயமா செய்ய முடியும். அதைத்தான் நிறைய பேர் வேதத்தை விசுவாசித்து வேதத்தை சரியா புரிந்து கொண்டு இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கின்றதின் வாயிலாக நிறைய ஆத்துமாக்களை நிறைய ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறாங்க. சோ அதுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து பெரிய ஒரு சயின்டிஸ்ட், பெரிய ஒரு விஞ்ஞானி, மேத்தமெட்டிக்ஷன். ஸோ இன்றைக்கு நம்ம கணக்கு போடும்போது ரொம்ப இலகுவாக கணக்கு நம்ம வந்து போட்டுடுறோம். எப்படி அதை நம்ம வந்து செய்கிறோம்? இன்னைக்கு நமக்கு வந்து கல்குலேட்டர் இருக்கு. ஸோ அதே போல இன்றைக்கு பல வழிகள், அந்த காலத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த நவீன இந்த ஜூம் இதெல்லாம், யூடியூப் ஜூம் இதெல்லாம், ஃபேஸ்புக் அதெல்லாம் அப்போ இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த நவீன இதில் நம்ம வந்து பயன்படுத்தி, சாதனங்களை பயன்படுத்தி பல மாதிரி இந்த சுவிசேஷத்தை துரிதமாக ஃபோன் மூலம் சொல்லலாம், வாட்ஸ்அப் மூலம் அறிவிக்கலாம், ஒரு ட்ராக் மூலம் இப்படியா இந்த ஊழியத்தை துரிதமாக நாம் செய்ய முடியும். ஸோ என்னுடைய கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தப்ப என்ன அவர் வந்து செய்தார், எதற்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்தார்? பேதுரு அப்போஸ்தலர் புத்தகத்துல அவரு இந்த யூத மக்கள் மத்தியில என்ன செய்தாரு? எதுக்காக அவர் வந்து அழைக்கப்பட்டார்? அற்புதம் நடக்கிற அப்படின்னு இல்லை, நோயாளிகள் சுகமாகலன்னு இல்லை, ஆனா எதற்கு பேதுரு முக்கியத்துவம் கொடுத்தாரு? பால் வந்து புறஜாதியார மக்களுக்கு வந்து போனாரு, அவரு மூன்று மிஷினரி பிரயாணத்தை மேற்கொண்டாரு, ஊழியர்களை உருவாக்கினாரு. ஊழியர்களை உருவாக்கி என்ன சொல்றாரு அவங்கள்ட்ட? சுவிசேஷத்தை அறிவிங்க. சபை ஸ்தாபிக்கப்பட்டது, எதுக்காக சபை ஸ்தாபிக்கப்பட்டது? இதெல்லாம் இந்த ஆத்தும ஆதாய பணி வந்து செய்யப்பட, சபை ஸ்தாபிக்கப்பட்டு சுவிசேஷத்தை கேட்கின்ற மக்கள் இந்த சபையில இணைக்கப்படணும். வில்லியம் கேரி எதுக்கு இந்தியாவுக்கு வந்து போனாரு? அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யவா? இல்ல, ஆத்தும ஆதாய பணிக்கு தான் அவர் வந்து போனாரு. அதே மாதிரி தான் அட்சன் டேல சைனாவுக்கு போனாரு, அதே மாதிரி தான் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு போனாரு. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற பிரெஞ்ச் மிஷினரி பிரேபன், இந்தியன் இவேஞ்சலிக்கல் மிஷன், நேற்று கூட அவங்களுடைய ஜூம் மீட்டிங்ல அந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்து கொண்டேன். அவங்க என்ன அதுல வந்து பேசுறாங்க? எதுக்கு வந்து அவங்க மிஷினரி மார்களை உருவாக்கி பணித்தளங்கள் இருக்கிறாங்க? இந்த ஆத்தும ஆதாய ஊழியத்துக்காக. லூக்கா 15:7 வசனத்தை வந்து பாக்குறேன். என்ன பாக்குறோம்? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஒரு மனுஷன் வந்து சரீர ரீதியில குணமாகுனா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் இல்லை, அப்படி வசனம் நமக்கு வந்து இல்லை. ஆனா மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். சபைக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை என்ன? மத்தேயு 28:19 வசனத்துல எல்லாரும் புறப்பட்டு போய் மற்றவர்களை சீஷராக்கணும், அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். இன்றைக்கு சில பேர் தேவ வசனத்தை ரொம்ப ரொம்ப லைட்டா, ரொம்ப இலகுவா எடுத்துக்கொண்டு அவங்க என்ன சொல்றாங்க, பல மாதிரி காரியத்தை வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உங்களுக்கு வந்து சுகம் கிடைச்சிடும். ஊழியக்காரர் மட்டும் இல்ல, ஊழியக்காரர் மட்டுமல்ல, சாதாரண விசுவாசி என்ன சொல்றாங்க? பயப்படாதீங்க, கர்த்தரால சுகத்தை கொடுக்க முடியாதுன்னு இல்ல, கர்த்தர் உங்களுக்கு வந்து சுகத்தை கொடுத்துருவாரு. நீங்க எப்பயே நம்புங்க, உங்களுக்கு சுகம் வந்து கிடைச்சிருச்சு, அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவாறதுக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லப்பட்டவங்களுக்கு ஒரு கால் வந்து துண்டிக்கப்படுது. அதே மாதிரி வேறவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நீங்க பயப்படாதீங்க, கடவுள் உங்களுக்கு சுகத்தை வந்து கொடுத்துருவாரு, எல்லா நோயும் எல்லாத்தையும் அவரால் குணமாக்க, ஒரு பரம வைத்தியர், சர்வ வல்லவர் நீக்கிடுவார்னு சொல்லி 3-4 மாதம் சொல்லி சென்று அவங்க ஒரு வாரத்துல
மூன்று மூன்று முறை டயாலிசிஸ்க்கு போக வேண்டியதா இருக்கு. வேறு சில வந்து சொல்றாங்க, பயப்படாதீங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப நீங்க ரொம்ப சீக்காட்டிங்களா, பயப்படாதீங்க, உங்களுக்கு கர்த்தர் உங்களை எழுப்பிட்டாரு, சுகத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு யோசிக்காம வாய்க்கு வந்த காரியத்தை என்ன அவங்க நினைக்கிறாங்களோ, மக்களை வந்து உற்சாகப்படுத்த, அவங்களை ஊக்குவிக்க அந்த நோக்கத்தோட கூட நீங்க நல்லா இருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னவங்க மூன்று நாளைக்கு பிறகு அவங்க இறந்துடுறாங்க. ஸோ பிரியமானவரே, பிரியமானவர்களையும் இந்த பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள் என்று சொல்லும்போது இந்த ஆத்தும ஆதாய பணி, நான் ஒரே ஒரு உண்மை நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன். சைனாவில் ஃபூச்சாவ் என்ற இடத்துக்கு ஒரு குஷ ரோகி அவர் வந்து போனார். அது வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷன் ஹாஸ்பிட்டல். அந்த காலத்தில் குஷ்டரோகத்துக்கு சரியான மருந்து இதெல்லாம் இல்லைனாலும் அந்த அந்த மருத்துவமனையில் அவர் வந்து பராமரித்தாங்க. அங்கே உள்ள சேப்ளின் அவர்கிட்ட இயேசுவை பற்றி சொன்னார், இயேசு வந்து நம்பு அப்படின்னு அவரு சொன்னார். என்னுடைய உடல்நலம் இப்படி இருக்கு, நான் வந்து என்னுடைய ஐ எம் சோ டர்ட்டி, ஐ எம் சோ ஃபில்த்தி, ஐ எம் சோ ஸ்மெலி, இப்படிப்பட்ட என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு இந்த செப்ளின்கிட்ட அவர் சம்பாஷித்தார். அப்புறம் செப்ளின் வந்து அவர்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிமுகப்படுத்தி அப்புறம் கடைசியில் அவரு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தார், ஹாஸ்பிட்டலில் இருந்தார். இரண்டு வருடங்களுக்கு பிறகு அந்த நோய், அந்த குஷ்டரோகம் வந்து அந்த லேப்ரஸி ரொம்ப வேர்ஸ்ட் ஆயிடுச்சு, ரொம்ப வேர்ஸ்ட் ஆயிடுச்சு, ரொம்ப வீக் ஆயிட்டாரு. அப்புறம் செப்ளின்ட்ட சொன்னாராம், செப்ளின் நான் இன்னும் ரொம்ப நாள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், நான் அந்த உலகத்தை விட்டு நான் வந்து போகிற நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன், ஐம் சோ வீக், ஐம் சோ சோ சீக் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாராம், நான் மறித்த பிறகு இயேசுவை நான் வந்து சந்திக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஐ ஃபீல் அஷேம், அவர் அவர் முன்னுக்கு நிற்கிறதுக்கு நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாராம். செப்ளின் வந்து கேட்டாரா, நீயா வந்து வெக்கப்பட போற, இயேசு வந்து உங்களுடைய தெய்வம், நீ மனசார அவர் நம்புறதானே, உங்க உள்ளத்துல இயேசு இருக்காரு தானே, தைரியமா நீ அவரை போய் சந்தி அப்படின்னு சொன்னாராம். அப்ப இந்த குஷ்டரோகி வந்து சொன்னானா, நான் வந்து இந்த இரண்டு வருஷத்துல 14 பேர், 14 சோல்ஸ் தான் கடவுளுக்குள்ள கொண்டு வந்தேன், அது ரொம்ப அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு அவன் சொன்னானா. பிரியமானவர்களே, சரீரத்துல பலம் இல்லை, குஷ்டரோகம், அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலிருந்து 14 ஆத்மாக்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்திருக்கிறான். நீங்களும் நானும் உங்களை பார்த்து பிரச்சனைலாம் கேட்கிறேன், எனக்கே அந்த கேள்வியை கேட்கிறேன், எத்தனை ஆத்மாக்களை நாம் இதுவரைக்கும் கர்த்தருக்குள்ள வழி நடத்திருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 10 வருஷம் இருக்கலாம், ஒரு ஆத்மாவை வழி நடத்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட பாரம் நமக்கு இருக்குதா? அந்த பெரிய காரியங்களை செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பெரிய காரியங்களை எல்லா கிறிஸ்துவர்களும் செய்ய முடியும். இரண்டாவது 13-14 வசனங்கள், எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், இஃப் யூ ஷால் ஆஸ்க் எனி திங் ஐ வில் டூ இட். 13-14 நான் வாசிக்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இது ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கு, ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. தேவனால எல்லா காரியத்தையும் செய்ய முடியும், எல்லா ஆசீர்வாதங்களை, நன்மையான ஈவுகளை அவரால் கொடுக்க முடியும். He is more than capable of doing all that. அவரால் அதையெல்லாம் செய்ய முடியும். ஆனால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இன்றைக்கும் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியும், சில பேர் இந்த வசனத்தை வந்து வைத்துக்கொண்டு ஒரு பிளாங்க் செக் மாதிரி, ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு பிளாங்க் செக் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த அமௌண்ட் அதை நம்ம வந்து எழுதிக்கலாம், பிளாங்க் செக்கை சிக்னேச்சராக வந்து போட்டாச்சு,
எவ்வளவு அம்மாவும் நம்ம வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு நினைத்து இந்த வசனத்தை அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. இந்த இந்த வசனங்களை இந்த இந்த கான்டாக்ட்ஸ இந்த 12வது வசனத்துல 17 வரைக்கும் அதை நம்ம வந்து பிரிக்க கூடாது, அதை நம்ம வந்து டிவைட் பண்ணி துண்டு போட்டு அந்த வசனங்களை பார்க்க கூடாது. அதை அந்த வசன அந்த வசனத்தை நம்ம வந்து இணைத்து ஒன்றாக அதை நாம் பார்க்க வேண்டும். சரி, சில 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 காரியங்கள் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். தேவனால எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியாது, அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம கேட்குற எல்லா காரியத்தையும் அவர் வந்து கொடுப்பார்னா நான் உங்கள் முன் சில சில காரியத்தை வைக்க விரும்புகிறேன். அப்போ சில 12வது அதிகாரத்தில் பேதுருக்காக ஜெபம் பண்ணாங்க, பேதுரு அற்புதமாக விடுவிக்கப்பட்டார். பேதுரு விடுவிக்கப்பட்டாரு. ஏன் இந்த இந்த ஜேம்ஸ் அவர் விடுவிக்கப்படல, அவர் இறந்து போறத பாக்குறோம். ஸோ அவருக்காக ப்ரே பண்ணாம இருந்திருப்பாங்களா? நல்ல ஒரு உதாரணம் வந்து 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8வது வசனம். பேதுரு மன்னிக்கணும், பேதுருள்ள பால், அப்போஸ்தல் பால் பெரிய ஒரு ஜெப வீரர், பெரிய ஒரு ஜெப வீரர், ஜெபத்தை குறித்து நமக்கு பாடம் நடத்தியவர், அப்படிப்பட்ட பெரிய ஒரு மகான், பெரிய ஒரு விசுவாசி. அவர் நோய்வாய்ப்பட்ட பிறகு அவர் ஜெபிக்கிறார். பாருங்க அவருடைய ஜெபத்தை அவர் என்ன சொல்றாரு, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8வது வசனத்துல, அதாவது அந்த வியாதி அந்த கண் பாதிப்புன்னு சொல்றாங்க, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் வேண்டிக் கொண்டேன். பிரியமானவர்களே, 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை பால் ஜெபித்தார். பால் ஜெபித்திருந்தால் எப்படி அவர் வந்து ஜெபித்திருப்பார்? இந்த ஜெபத்துக்கும் பாசிட்டிவான ஒரு பதில் பால்க்கு கிடைக்கல. அந்த அந்த நோய் அவர்கிட்ட வந்து நீங்கப்படல. ஓகே, இப்போ அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்லணும். யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வந்து பார்க்குறோம், விண்ணப்பம் பண்ணியும் கிடைக்கலன்னு, விண்ணப்பம் பண்ணியும் கிடைக்கலன்னு பார்க்குறோம். ஏன்னா தகாத விதமாக அவங்க வந்து விண்ணப்பம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் இன்னொரு ஜெப வீரரை பற்றி பார்க்குறோம், அது வந்து தாவீது. தாவீதுக்கு தேவன் இறங்கினார் பத்சேபாவுக்கு விரோதமாக பாவம் செய்த பிறகு, ஆனால் பிறந்த குழந்தைய தேவன் அடிப்பதாக சொன்னார். ஆனால் அதை தாவீது வந்து தேவ வாக்கா அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மகனுக்காக அவர் வந்து பிரார்த்தனை செய்கிறார், உபவாசம் பண்ணுறாரு. உபவாச ஜெபங்க வெறும் ஜெபம் இஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர். 7 டேஸ் அவர் வந்து ப்ரே பண்றார். 7வது நாள்ல அந்த குழந்தை வந்து மரிக்கிறத பார்க்கிறோம். அவருடைய நாமத்துல எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்டா எல்லாத்தையும் அவர் வந்து கொடுப்பாருன்னு சொன்னா, ஏன் இந்த ஜெபத்துக்கு வந்து பாசிட்டிவா பதில் கிடைக்கல? சோ பிரியமானவர்களே, தேவ வசனத்தை நம்ம உற்று கவனிக்கணும், அந்த கான்டெக்ஸ்டோட பார்க்கணும். யாருக்கு சொன்னார், எதுக்காக அவர் வந்து சொன்னாரு அப்படின்னு நம்ம வந்து பார்த்து தேவ வசனத்தை நம்ம வந்து தெரிந்து கொள்வது மிக அவசியம். தேவ நாமம்னு பார்க்கிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம இஷ்ட பிரகாரம் நம்ம வந்து கேட்டுட்டு இயேசுடைய நாமத்துல ப்ரே பண்றேன் அப்படி இல்லை. இயேசுடைய நாமம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது அந்த அவருடைய நாமத்துல வி சி இஸ் கேரக்டர், அவருடைய குணாதிசயத்தை பார்க்கிறோம், அவருடைய சித்தத்தை பார்க்கிறோம். வி சி இஸ் வில். ஸோ ஜெபிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், விசுவாசத்தோட ஜெபிக்கணும், ஜெபித்து பொறுமையோட காத்திருக்கணும். அந்த நம்முடைய வாழ்க்கையில் அந்த 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 கீழ்ப்படிதல் இதெல்லாம் இருக்கணும். சங்கீதம் 66:18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நம்ம இயேசுவோட நாமத்தில் கேட்கலாம், இயேசுடைய நாமத்தில் கேட்கலாம், உள்ள சரியில்லைன்னா பாவ அறிக்கை செய்து என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஸோ பிரியமானவர்களே, நாம் இஷ்டம் போல் வாழ்றோம், இஷ்டம் போல் வாழ்ந்து எதை வேண்டுமானாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னா என்ன 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 நியாயம்? மத்தேயு 6:33 வசனம், 1வது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ பைபிளை நாம் வந்து பார்க்கும்போது இந்த ஜெபத்துல கூட
இந்த ஆத்மீக காரியங்களுக்கு ஆத்மீக மற்ற காரியத்துக்கு ப்ரே பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து சொல்லலை. எல்லா காரியத்துக்கும் ப்ரே பண்ணலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. இதெல்லாம் நம்ம வந்து தேடும் போது அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் போது இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். மற்ற தேவைகளை அவர் பார்த்துக்குவாரு. அதனால மற்ற தேவைகளுக்கு நாம் ஜெபிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லா காரியத்துக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்ப இந்த வசனத்தை நாம் வந்து பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களை விட்டு வந்து போறாரு. அப்ப என்ன பாக்குறோம், அதாவது இந்த மக்கள் அவர் இல்லைன்னா அப்ப பயப்படுறாங்க. யார் நமக்கு வந்து போதிப்பா, யார் நம்மை வழி நடத்துவா, யார் நமக்கு ஆலோசனை சொல்லுவா, யார் நம்மை உற்சாகப்படுத்துவா, யார் நம்மை கூட்டு ஊழியத்துக்கு கொண்டு போவா, இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து எழும்பி இருக்கும். அந்த பின்னணியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, உங்களுடைய ஊழியத்தை செய்ய, உங்களுடைய வாழ்க்கையை வாழ, நான் விட்டு போன அந்த ஊழியத்தை நீங்க வந்து தொடர்ந்து செய்ய, நீங்க கேட்கிற காரியங்களை உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன். உங்க வாழ்க்கை நல்லா இருக்க, உங்களுடைய ஊழியம் சிறந்தவங்க, நான் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியாளர் வந்து கொடுக்குறேன். அவர் உங்களோட கூட அடுத்து அவரை கவனிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு. ஒரே ஒரு உதாரணம், டாக்டர் ஹாரி அயன்சைட், அவர் சேர்ச்சில் ஒரு பெண் வந்திருந்தாங்களாம். ஆண்டவராக இயேசுவை நம்பி உலகத்தை நோக்கி அவங்க வந்து போய்விட்டாங்களாம். அப்புறம் திடீர்னு அவங்க அப்பா வந்து நோய் வாய்ப்பட்டாரு. அவருக்காக பிரார்த்தனை பண்ணாங்க அவங்க. அவர் வந்து இறந்துட்டாரு. அப்ப அவங்க வந்து டாக்டர் அயன் சாயர்கிட்ட வாதாடினாங்க. என்ன அந்த வசனம் வந்து சொல்லி இயேசுவோட நாமத்துல எதை கேட்டாலும் எனக்கு வந்து கிடைக்கும், எங்க அப்பா வந்து கடவுள் எடுத்துக்கிட்டாரு, ஏன் என்னுடைய ஜெபம் வந்து கேட்கப்படல அப்படின்னு. அவர் வந்து சொன்னாரு, அவன் வாழ்க்கை எப்படி மாறுது, வேத சொல்லுகின்ற வண்ணமாக. ஓகே, அந்த ஒரு வசனத்தையும் வந்து பாக்குறோம். யார் எவரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாங்களோ அவருக்கு வந்து கீழ்ப்படிவாங்க. அந்த கீழ்ப்படிதல் உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டதா அப்படின்னு அவர் வந்து கேட்டாராம். மூன்றாவது இறுதியா இன்னொரு காரியத்தை 17 வரைக்கும் பார்ப்போம். நான் வாசிக்கிறேன். From verses 15 to 17. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஓகே, சோ நம்ம எல்லாரும் ஓ இயேசு உமது அன்பு, அன்பே பிரதானம், இயேசு நல்லவர், இயேசு நான் நேசிக்கிறேன் அப்படின்னு நம்முடைய நாவில் அறிக்கையிடுகிறோம். ஆனா இந்த வசனம் வந்து சொல்லுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். கீழ்படியில பாக்குறோம் ஒபீடியன்ஸ். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த கீழ்படிதல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறாரு. சோ நம்ம வந்து கீழ்படியணும். அவர் சொல்ற காரியத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லுகின்ற காரியத்துக்கு நீங்க கீழ்படியணும். அந்த கீழ்படிதல வார்த்தையில இல்லை, உங்களுடைய செயலில் நீங்கள் காண்பிக்க வேண்டும். சோ அப்படியே அதை வந்து சொல்லிட்டு மூன்றாவது அவர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்துவம், 16-17, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தை விட்டு போவதற்கு முன்னதாக சொல்றார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் நிரந்தரமா உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றருவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் உலகம் காணாது, உலகம் அவரை அறியாது, அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பத்தினுடைய செய்தியில சொன்னது மாதிரி உலகத்தாருக்கு கொடுக்கப்படல, நமக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். சோ இந்த ஆவியானவரை பத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போயிருவேன், நீங்க ஊழியம் செய்யணும், ஆனா இந்த ஆவியானவர் உங்களுக்கு அருளப்படுவார். அவர் வந்து ஆவியானவரை குறித்து யோவான் 14-16 சில காரியத்தை பார்க்கிறோம். என்றென்றும் அவர் நம்மோடு கூட இருப்பாராம். அவர் வந்து நம்மோடு நமக்குள் இருப்பார். தி ஹோலி பிளஸ்ட் ஹோலி ஸ்பிரிட்
He is with us, he is in us, and he is also for us. நமக்குள் இருக்கிறாரு, நம்மோடு இருக்கிறாரு, நமக்காக இருக்கிறாரு. அப்புறம் அடுத்து என்ன பார்க்கிறோம், he will teach us. இயேசு இருந்தப்ப அவங்களுக்கு வந்து போதிச்சார் சீஷர்களுக்கு. அவர் போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் ஒரு போதகர், அவர் நமக்கு வந்து போதிப்பார் அப்படின்னு பார்க்கிறோம். He will also remind us of Jesus' word. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை, அந்த பூலோகத்திலிருந்து அவர் வந்து உரைத்த வார்த்தைகளை அவர் நமக்கு வந்து நினைப்பூட்டுவார். இப்ப அது வந்து நமக்கு வேதத்துல அச்சிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். அதோட கூட எல்லா சத்தியத்துக்குள்ளும், சகல சத்தியத்திற்குள்ளும் இந்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். அது மட்டும் இல்ல, அவர் வந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். கிறிஸ்துவ அவர் வந்து மகிமைப்படுத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த மூன்று காரியங்கள், இந்த மூன்று காரியங்கள், முதல் காரியம் வந்து இந்த பெரிய கிரியை, கிரேட்டர் ஒர்க்ஸ்னா சுவிசேஷத்தை அறிவிப்பது அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவது ஜபம். ஸோ இந்த மூன்றாவது இந்த ஆவியானவர், இந்த கீழ்ப்படுத்தையும் பார்க்குறோம். ஆவியானவர் நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட பிறகு அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்ய அவர் நமக்கு உதவி செய்வார், நமக்கு பலம் கொடுப்பாரு, நமக்கு கிருபை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு, அந்த பணியை நிறைவேற்ற நமக்கு உதவி செய்வார். அது மட்டும் இல்ல, ஆவியானவர் சரியா நம்முடைய வாழ்க்கையை, சரியான முறையில தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய, கீழ்ப்படிதல், பரிசுத்தம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு நம்முடைய ஜபத்தையும் தேவ சித்த பிரகாரம், ஏனோ தானோ அப்படின்னு இல்லை, நான் இதை கேட்பேன் அதை கேட்பேன் அப்படின்னு இல்லை, ஆனா தேவ சித்த பிரகாரம், தேவ சித்த பிரகாரம் நாம் வந்து ஜெபிக்க முடியும். இப்ப சில சமயம் நம்ம வந்து பணத்தை நம்ம வந்து கேட்கிறோம், பொக்கிஷத்தை கேட்கிறோம், இதெல்லாம் நம்ம வந்து கேட்கிறோம். சில சமயத்தில் அதெல்லாம் கர்த்தர் நமக்கு வந்து கொடுக்க அவசியம் இல்லை. ஏன்னா வேதம் வந்து சொல்லுது, பண ஆசை வந்து எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. அவருக்கு தெரியும், சில பேர் நிறைய அதெல்லாம் பெற்றுக்கொண்டு கடவுளை மறந்த ஒரு நிலையில இருக்கிறாங்க. யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ நம்முடைய விருப்ப பிரகாரம் நம்ம வந்து கேட்கின்ற எல்லா காரியத்தையும் அவரு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாம் வந்து பெற்றுக்கொள்வதும் நமக்கு அவசியம் இல்லை, தேவையில்லை. அவருக்கு எதை வந்து கொடுக்கணும் தெரியும். அவருடைய நாமத்துல வந்து ஜெபிக்கிறவங்க அவருடைய சித்த பிரகாரம் அவர்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த கடைசி காலங்கள்ல இந்த வேத வசனங்களை நாம் கவனமா கருத்தோடு அறிந்து புரிந்து அது பிரகாரம், நம்முடைய இஷ்ட பிரகாரம் இல்லை. இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு யூடியூப்லாம் பல மாதிரி செய்திகள்லாம் வருது. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட வந்து சொல்ற மாதிரி ஜபத்தோட கூட, ஜபத்தோட கூட நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேண்டுகோள், இந்த யூடியூப் மெசேஜ்லாம் எந்த மெசேஜா இருந்தாலும் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள், அதை நீங்க கேட்காதீங்கன்னு நான் சொல்லல, நானும் கேட்கிறேன், நீங்க கேளுங்க. அந்த யூடியூப் மெசேஜை கேட்கறதுக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. அதை கொஞ்சம் குறைத்து கொண்டு வேதாகமத்தை எடுத்து ஜபத்தோட கூட அந்த வேதத்தை வாசிங்க. ஆண்டவரே என்னோடு கூட பேசும், என்னோடு கூட பேசும், இந்த விளக்கு ஆவியானவரே எனக்கு நீங்க வந்து உதவி செய்யுங்க, நீங்க தான் என்னுடைய டீச்சர், பிளீஸ் கைட் மீ அப்படின்னு இந்த வேத வாசிப்புக்கு ஜபத்தோட கூட முடிஞ்சா முழங்கால் பண்ணிட்டு வாசிங்க, முடிஞ்சா முழங்கால் பண்ணிட்டு வாசிங்க. முழங்கால் பண்ணிட்டு வாசிக்கிறதுல எந்த வித தவறும் கிடையாது. ஸோ லெட் காட் பர்சனலி டாக் டு யூ, உங்களோட கூட வந்து பேசிட்டோம், அந்த சத்தியத்தை அவர் வந்து நமக்கு வெளிப்படுத்திட்டோம், அவர் வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் நமக்கு வந்து இருந்தா அது 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 நல்லது. அது என்னுடைய பணிவான வேண்டுகோள், வேத வாசிப்புக்கு சிஸ்டமேட்டிக் பைபிள் ரீடிங், பர்சனல் பைபிள் ரீடிங், that will really enrich our lives. தேவன் தாம் நமக்கு உதவி செய்வாராக, எல்லா சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழி நடத்துவாராக. இறுதி பாடலுக்கு நாம் ஆயத்தமாகுவோம்.
நாம் யாவரும் எழுந்து நின்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையில் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களோடு கூட இருந்து எங்களை தயவாய் வழிநடத்தினமைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். அமருங்கள். சில அறிவிக்க வேண்டிய காரியங்கள், எல்லா அறிவிப்புகளையும் நீங்க வார இதல்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வார இதழ் ஹார்ட் காப்பி கொடுக்கப்பட மாட்டாது. அது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து உங்க போன்ல வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அதை நீங்க வாசிங்க. இந்த சாம்சன் பாலுடைய ஆர்டிக்கல் இருக்கு, இந்த வாரம் அதை வாசிங்க. சிறு பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் 6 மணிக்கு அவர்களுக்கு வந்து ஊழியம் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க சகோதரி கோமலாவோட நீங்க வந்து தொடர்பு கொண்டு அந்த தகவல்களை
என்னென்ன நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. மற்ற அறிவிக்க வேண்டிய காரியங்களை நீங்கள் வார இதில் பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் நமக்கு 24ஆம் தேதி வரைக்கும் ஜூம் வாயிலா சர்வீஸு. ஸோ அதே மாதிரி ஆங்கில ஆராதனை ஒவ்வொரு வாரமும் 6 மணிக்கு அதுவும் ஜூம் வாயிலாக நடக்கும். நம்முடைய பைபிள் ஸ்டடி, இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடி வந்து செவ்வாய்க்கிழமை, தமிழ் பைபிள் ஸ்டடி வந்து புதன்கிழமை. ஸோ அது அதுக்காக ப்ரே பண்ணுங்க. அதோட கூட 2 முக்கிய கூட்டங்கள் அதுக்காக ப்ரே பண்ணுங்க. ஒன்று வந்து அக்டோபர் 17ஆம் தேதி ஒரு சிறப்பு ஆராதனை, பட்டாளம் சர்ச் அந்த செகண்ட் ஃப்ளோர் பில்டிங் ஒரு முடிவுக்கு வருது. அவங்களோட கூட இணைந்து ஜூம் வாயிலாக தேவனை தொழுது கொள்ளவிருக்கிறோம். ஸோ நம்முடைய பெத்லேயம் சபை, நம்முடைய மலேசியா சபை, பட்டாளம், ஐநாவரம், மற்றவங்க எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க. அதோடய நம்முடைய நண்பர்கள் இந்தியா, மலேசியா, ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களும் கலந்து கொள்ள நாம் எதிர்பார்க்கிறோம். ஸோ அதுக்காக ப்ரே பண்ணுங்க. பிரதர் வாட்ஸன் அதனால தெய்வ செய்தியை கொடுப்பார். அதை தொடர்ந்து 24ஆம் தேதி நம்முடைய பெத்லேயம் ஆராதனையில், தமிழ் ஆராதனையில் டாக்டர் மார்க் எல்ராய், அவர் வந்து ஸ்ரீலங்கா தேசத்தை சேர்ந்தவர். அவர் வந்து கொரோனாவின் கொடூரமும் கிறிஸ்து தரும் நம்பிக்கையும் என்ற தலைப்பில் தெய்வ செய்தியை கொடுப்பார். அவர் தான் அந்த ரூத் புத்தகம், பல முறை அவரை புல்பீட்டில் கூட சொல்லியிருக்கிறேன், ரூத் புத்தகம் மற்ற விளக்க உரையெல்லாம் எழுதியிருக்கிறாரு. ஏன் அந்த அழைப்பு நான் அவருக்கு வந்து கொடுத்தேன்னா, ஒன்றும் அப்காஸ் அவருடைய நண்பர், அதை விட முக்கியமான காரணம் வந்து இந்த தலைப்பில் தமிழில் ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கிறாரு, பப்ளிஷ் பண்ணி வெளியாயிருச்சு. ஸோ அவர் நிறைய ஆய்வு செய்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. ஸோ நமக்கு ஒரு 45 மினிட்ஸ் அந்த புத்தகத்துடைய சுருக்கத்தை செய்தியாக நமக்கு அவர் வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த கூட்டங்களுக்கு மற்ற எல்லா காரியத்துக்கும் ப்ரே பண்ணுவோம். தேவன் தாம் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பாராக, நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.